இன்ஷன் ஸ்பெஷல் ஹோம் மேட் டொமேட்டோ சாஸ். நாங்கள் சாஸ் செய்ய 8 நாட்டு தக்காளி 8 ஃபாரம் தக்காளி எடுத்திருக்கோம். தக்காளியோட காம்பு பகுதியை கட் பண்ணி தக்காளியை நாளாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி இப்போ குக்கரில் போட்டு பூண்டு வெங்காயம் லவங்கம் பட்டை காஞ்ச மிளகாய் இது எல்லாம் தக்காளியில் சேர்க்கணும். அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து 3 விசலுக்கு வேக விடணும். வாட்டி இது மாதிரி வெந்திருக்கும். காஞ்ச மிளகாய் ஃப்ளேவர் சேர்ந்துருக்கும். இது இப்போ நம்ம எடுத்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி வச்ச தக்காளியை இது மாதிரி வடிகட்டியில் வடிகட்டணும். ஃபில்டர் பண்ண வாட்டி அதோட கொட்டை அப்புறம் அதோட தோல் ஃபில்டர் ஆயிரும். ஃபில்டர் பண்ண தக்காளியை அடுப்பில் வச்சு இது மாதிரி கிண்டணும். ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்கணும். இப்போ ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்க்கணும். சர்க்கரை சேர்த்தும் பண்ணலாம், பட் ஆனால் வைட் சுகர் நடதில்லை. 4 டேபிள் ஸ்பூன் அளவு வினேகர் சேர்க்கணும். லெமன் சேர்த்தும் பண்ணலாம், ஆனால் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் திக்காகிற வரைக்கும். இன்னும் நல்லா திக் ஆகணும். இது மாதிரி நல்லா திக் ஆகணும். ஒரு தட்டில் போட்டோம்னா சுத்திலும் தண்ணி வரக்கூடாது. நல்லா கழுவி காய வச்ச பாட்டில் சாஸ் ஊத்த இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சுவையான வீட்டில் செஞ்ச சாஸ் தயார். இது 3 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். நீங்களும் இது மாதிரி வீட்லேயே சாஸ் செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. எப்போ செஞ்சது எப்போ வரைக்கும் யூஸ் பண்ணலாம். எழுதி ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக சமைங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.